ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சில யூனிக்கான ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஸோ நல்ல ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு விபிஎன் அப்ளிகேஷன், அது மட்டும் இல்லாமல் கானா, ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு சாங்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஆப், ஸோ இந்த மாதிரி நிறைய யூனிக்கான ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் பற்றி தான் ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்டில் நீங்கள் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ எதுக்கு நான் இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அதாவது உங்களுக்கு வந்து பிடிக்கலனே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் உடனே வீடியோ வந்து குவிட் பண்ணிட்டு போயிருங்க, அதாவது ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே போயிடுறீங்க. ஸோ அப்படி பண்ணாமல் கடைசி வரைக்கும் இருக்க எல்லா அப்ளிகேஷனும் பாருங்க. ஸோ நான் போகிற மினிமம் 5 அப்ளிகேஷன்ஸ் போடுவேன், அதில் ஏதாச்சும் ஒரு 2-3 அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் மட்டும்தான் அதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிற வீடியோவை பிகினிங்லேருந்து ஸ்டில் எண்டு வரைக்கும் பாருங்கன்றதை. அண்ட் நீங்கள் எப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா, ஸோ என்னோட பேர் ஹர்னேஷ், இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட சஜஷன் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. பை சான்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஸோ மினிமம் உங்களோட வாட்ஸ்அப்ல எல்லாம் மினிமம் 5 குரூப்பாக வச்சிருப்பீங்க. ஸோ அதில் அந்த வீடியோட லிங்க் ஷேர் பண்ணுறது மூலிமா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டை நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷனோட யூசர்ன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ என்னோட மொபைலோட ஹோம் ஸ்க்ரீன் வந்து பாருங்கள், ஒரு எமோஜி மாதிரி இருக்கா. ஜஸ்ட் நான் டேப் பண்ண உடனே பாருங்கள், எனக்கு தேவையான அப்ளிகேஷனில் வந்து நான் ஓப்பன் பண்ணுற மாதிரி என்னால் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் வந்து எடுத்து வச்சுக்கிற முடியும். ஸோ இது மாதிரி நீங்களும் பண்ணுறதுக்கு, ஸோ இது வேறு எதுவுமே இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜெட் மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டெக்ஸ்ட் விஜெட்ன்ற இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட ஹோம் ஸ்க்ரீனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா விஜெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் கீழே ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எனி டெக்ஸ்ட் விஜெட் இருக்கணும். ஸோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் ஏதாச்சும் ஒரு இடத்துல பேஸ் பண்ணிருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக உடனே பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆன் விஜெட் கிளிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அந்த விஜெட்டை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தேவையான எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகணுமோ ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து அந்த விஜெட்டை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷனோட யூஸ் என்னன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விபிஎன் அப்ளிகேஷன் வேணும், அது முக்கியமாக ப்ளேஸ்டோரில் இருக்கணும், அதிகமாக ஆட்ஸ் வரக்கூடாது, அது ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஸோ நீங்கள் வந்து கனெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆட்ஸ் வரும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வர் நோ ஆடுன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மேலே இருக்கதே ஃப்ரீ சர்வர் வித் ஆட்ன்ற கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் இந்த அப்ளிகேஷனில் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் ரெண்டு சிம்பிள் இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட், ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று லொக்கேஷன் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே லொக்கேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ஸ்ட்ரென்த்தில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிற முடியும். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் 3 லைன் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே செட்டிங்ஸ்ன்றது ஓப்பன் பண்ண உடனே ஸோ மேலே வந்து ஆட்டோ கனெக்ட் வென் ஆப் ஸ்டார்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை எனபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து விபிஎன் கனெக்ட் ஆகிரும். ஸோ அது கீழே வந்து இம்ப்ரூவ் கனெக்ஷன் ஸ்டெபிலிட்டின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதுவுமே எனபிள் பண்ண உடனே ஸோ உங்களோட கனெக்ஷன் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனோட நேம் என்ன, தண்டர் விபிஎன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ்டோரில் இருக்குது, ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம தேர்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷனோட யூஸ் என்னென்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை, கானா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் இருக்க சாங்ஸ்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல நீங்கள் ஒரு சாங் கேட்குறீங்கன்னா அதோட லிங்க்கை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண உடனே ஸோ இதை ஜஸ்ட் ஃபியூ செகண்ட் வந்து அந்த பர்டிகுலர் சாங்கை உங்களால் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அந்த வீடியோட ஆடியோ மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணாலுமே ஸோ அதுக்குமே இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிளான யூஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டிஃபிளையர்ன்ற அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற அப்ளிகேஷனோட யூஸ் என்னன்னா, ஸோ இது வந்து ஒரு வால்பேப்பர் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் என்னன்னா நத்திங் பட் வால்பேப்பர்ஸ். ஸோ நம்மளோட சேனலில் எப்பயுமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணோம்னா ஸோ நம்ம வந்து அந்த சூப்பர் ஹீரோஸ், மூவி கேரக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்க வால்பேப்பர் அப்ளிகேஷன் மட்டும் தான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸோ ரொம்பவே கூல் அண்ட் யூனிக்காக இருக்க மாதிரியான நிறைய வால்பேப்பர்ஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக கிட்டத்தட்ட 500+ வால்பேப்பர்ஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து யூனிக்கான குவாலிட்டிஸில், அது மட்டும்
மட்டும் இல்லாமல் அண்ட் நாங்கள் செக் பண்ணி பார்த்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1080p மேலே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரோட மொபைலுக்கும் சூட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து யூனிக்கான வால்பேப்பர்ஸ் ட்ரை பண்ணணும்னா ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈவன் என்னோட மொபைலில் நான் செட் பண்ணியிருக்க வால்பேப்பர் கூட இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் தான் நான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் என்ன, ஆட் சைலன்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷனோட யூஸ் என்ன, ஸோ நீங்கள் கானா ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணி சாங்ஸ் கேட்டுட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நடுவில் ஏதாச்சும் ஒரு பாப்அப் ஆடை ஓப்பன் ஆகி ஸோ உங்களோட மூடவே ஸ்பாயில் பண்ணிடுறோம். ஸோ அந்த டைமில் வந்து பாருங்கள் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது உங்களோட மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக ஒரு சில பெர்மிஷன்லாம் வந்து பாருங்கள் எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எனபிள் பண்ணிட்டு கீழே வந்து பாருங்கள் எனபிள் ஆட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆப்ஸ்ன்ற ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் உங்களோட மொபைலுக்கு ஸ்பாட்டிஃபை அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்பாட்டிஃபைல சாங்ஸ் கேட்டுருக்கப்ப ஸோ நடுவில் ஏதாச்சும் ஒரு பாப்அப் ஆட்ஸ் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் அந்த ஆட்ஸை பிளாக் பண்ணாது, அதோட சவுண்டை மட்டும் வந்து பாருங்கள் மியூட் பண்ணிடும். நீங்களும் அந்த சாங்ஸை ஃப்ரீயாகவே கேட்டுக்கிற முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் 6th போனஸை வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் என்ன, பிளாக் ஸ்க்ரீன். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களில் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் இது என்ன ரீசனுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸோ நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதில் வர ரன்னிங் கமெண்ட்ரி ஸ்கோரை மட்டும் நீங்கள் கேட்கணும். மற்றபடி வந்து பாருங்கள் உங்களுடைய மொபைலை ஆஃப் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் ரொம்பவே சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே வந்து எனபிள் பிளாக் ஸ்கிரீன் இருக்கும், அதை நீங்கள் எனபிள் பண்ண உடனே ஸோ உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஒரு சின்ன லாக் மாதிரி எனபிள் ஆயிருக்கும். ஸோ அது பாப்அப் மாதிரி அதை நீங்கள் எங்கே வேணாலும் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கிற முடியும். ஸோ அதை வச்சுட்டு ஸோ இப்போ நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ அந்த நேரத்தில் வந்து பாருங்கள் நீங்கள் அந்த ரன்னிங் ஸ்கோர் மட்டும் கேட்கணும். மற்றபடி உங்களோட மொபைல் ஆஃப் பண்ணி வைக்கணும். ஜஸ்ட் அந்த லாக் ஐக்கான கிளிக் பண்ண உடனே ஸோ உங்களுடைய மொபைலோட ஸ்க்ரீனில் வந்து பிளாக் கலராக கவர் ஆயிரும். ஸோ பேக்ரவுண்டில் வந்து பாருங்கள் அந்த ரன்னிங் கமெண்ட்ரி அந்த ஸ்கோர் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கிற முடியும். ஸோ இதனால் பெருசாக என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களுடைய பேட்டரி லைஃப்மே சேவ் ஆகும். உங்களோட டிஸ்பிளே வந்து பாருங்கள் ஆம்ரோட டிஸ்பிளேவாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த மொபைலில் வந்து பாருங்கள் ரொம்பவே சூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பலவடிக்கு அதை நீங்கள் அன்லாக் பண்ணால் ஸோ ஜஸ்ட் உங்களோட மொபைல் இருக்குது அந்த ஸ்க்ரீனை டேப் பண்ண உடனே கீழே அன்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்த உடனே பலவடிக்கு அந்த வீடியோ ஓப்பன் ஆயிரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸோ அந்த வீடியோட ஆடியோ மட்டும் நீங்கள் கேட்கணும், மற்றபடி வீடியோ வந்து ஆஃப் ஆகே இருக்கணும்னா ஜஸ்ட் அந்த லாக் ஐக்கான கிளிக் பண்ணாலே போதும், ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள் பிளாக் கலரால் கவர் ஆயிரும். ஸோ அந்த ஆடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்கிற முடியும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐ ஹோப் எல்லா பேரும் வீடியோ ஸ்டில் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் அவங்களுக்கு வந்து எதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ எதாவது அவங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சுன்றதை கீழே கமெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில யூனிக்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதோட நேமே கீழே கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். ஸோ நான் அப்கமிங் வீடியோஸ்லாம் ஸோ நீங்கள் சொன்ன அப்ளிகேஷன்ஸுமே நான் வந்து போட ஆரம்பிக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து உங்களுடைய மொபைலுக்கு ரெகுலராக வரணும்னா ஸோ நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அந்த ஆல் ஆப்ஷன் செட் பண்ணுறது மூலமா ஸோ ஈவன் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.